எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாம் ஒரு யானை கதை கேட்கலாமா? ஒரு காடு இருந்ததாமா, அந்த காட்டில் நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களாமா. அப்போது அந்த காட்டில் வந்து எல்லோரும் நல்லா இருந்துட்டுருக்காங்க. நமக்கு எப்படி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி அந்த காட்டில் அந்த அனிமல்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறதுக்காக ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் யார் தெரியுமா? யானை. யானை தான் அந்த காட்டுக்கு டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தடியில் தன்னோட கிளினிக்கை வச்சுருக்காரு. எல்லா அனிமல்ஸும் அதுக்கு உடம்பு சரியில்லைனா வந்து வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து உடம்ப காமிச்சுக்குவாங்க, டாக்டரும் மருந்து கொடுப்பார். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கு ஏதோ காய்ச்சல் தலைவலி அப்படின்னா வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வந்து போகிற ஒரு நாள் வந்து என்னாச்சு, ஒட்டகச்சிவிங்கி வந்தது. அதுக்கோட காதில் வந்து அடிபட்டுருச்சு, கழுத்தில் காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. உடனே யானை வந்து அந்த டாக்டர் யானை வந்து அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு மருந்தெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு சிரப்பு ஒன்று கொடுக்குறாரு. இதை குடி, உனக்கு வந்து ஃபீவர்லாம் வராமல் நல்லா இருப்பணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது வாங்கிட்டு போயிட்டுருக்கு. அடுத்தாப்புல ஒரு முயல் வருது, அதுக்கு வந்து காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சொன்னால் அதுக்கும் டாக்டர் என்ன பண்ணுறாரு, மருந்து கொடுக்குறாரு. அதுவும் வாங்கிட்டு போகுது. இப்படி ஒவ்வொரு அனிமலாக வந்து 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 அதோடய மருந்தெல்லாம் கொடுக்குறாரு டாக்டர். இதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்போது அது காடு தானே, அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அங்கே கிடைக்கிற மூலிகைகளை வச்சே மருந்து தயார் பண்ணி அதனால் அதை வந்து அந்த ஒரு டானிக் மாதிரி அந்த பாட்டிலில் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு தான் இந்த அனிமல்ஸ்லாம் போய் குடித்து அதோட உடம்பை வந்து க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த மரத்து மேலே ஒரு மங்கி குரங்கு உட்காந்துருக்கு. அது என்ன பண்ணுது, டெய்லி இந்த டாக்டர் மருந்து கொடுக்கறதையும் எல்லா அனிமல்ஸும் வந்து வந்து வாங்கிட்டு போகிறதையும் பார்த்துட்டே இருக்குது. இதுக்கு ஒரே யோசனை, இல்லைனா அது எல்லோரும் கலர் கலராக மருந்து வாங்கிட்டு போகிறாங்க, அந்த கலரை பார்க்கும்போதே நமக்கு ஆசையாக இருக்கே குடிக்கலாமான்னு, சரி நம்மளும் இன்னைக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு அப்படியே மரத்தை விட்டு இறங்கி கீழே வந்து அப்படியே, அம்மா வயிறு வலிக்குதா டாக்டர், வயிற்று வலி மருந்து கொடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்ட்டு வருது. உடனே யானைக்கு வந்து யானை டாக்டருக்கு புரிஞ்சு போயிடுது. சரி ஏதோ சம்திங் இந்த மங்கி வந்து ஏதோ விளையாடுதுன்னு, சரி பரவாயில்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு, வா வா உனக்கு வயிற்று வலியா, வா வா இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இந்தா எடுத்துகிட்டு போ இந்த மருந்தை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு மருந்து கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அந்த மங்கி போயிடுது. மங்கி போய் அதை குடிக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது, ஆஹா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே இந்த மருந்து, சரி நாளைக்கு நம்ம போகிறோம், நாளைக்கு போய் நம்ம அந்த டாக்டரை ஏமாற்றி இன்னொரு கலரில் மருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே மாதிரி அந்த டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு வயிற்று வலி நிற்கவே இல்லை டாக்டர், எனக்கு வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொன்ன. அப்போ டாக்டருக்கு தெரியாமல் இருக்குமா, ஓ அப்படியா, சரி சரி இன்னும் வயிறு வலிக்குதா உனக்கு, இந்தா இந்த பச்சை கலர் மருந்து எடுத்துகிட்டு போய் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் பாட்டிலில் மருந்து கொடுக்குறாரு. உடனே அதை வாங்கிட்டு போய் குடிக்குது. குடித்த உடனே அதுக்கு வந்து, ஆ இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும், நம்ம இன்றைக்கும் போய் மருந்து வாங்குகிறோம் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய், டாக்டர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துரு. உடனே டாக்டர் யானைக்கு தெரிஞ்சிருச்சு, ஓஹோ இது வந்து நல்லா ட்ரிக் பண்ணி ஏதோ சம்திங் விளையாடிக்கிட்டு இருக்கு இந்த மங்கி, இதுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஒரு மாதிரி டார்க் கலர் கருப்பு கலரில் ஒரு மருந்து எடுத்து கொடுத்து, இந்தா இதை எடுத்துகிட்டு போய் குடி, கண்டிப்பாக அவனோட வயிற்று வலி சரியாக போயிடும், இந்தா இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப குஷியாக, ஆஹா டாக்டர் நல்லா ஏமாந்து போகிறாரு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குஷியாக அந்த மருந்து எடுத்துக்கிட்டு போய் மரத்தில் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்குது. டாக்டர் வந்து கிளினிக்கெல்லாம் மூடிட்டு போயிட்டாரு. இது குடிக்க ஆரம்பித்த உடனே நைட் ஆயிடுது, அப்படியே அதுக்கு வந்து பயங்கரமாக அப்படியே உடம்பெல்லாம் அரிக்குது, பிச்சுக்குது, மூஞ்சியெல்லாம் அப்படியே அரிக்குது, தடித்து போய் அப்படியே ரொம்ப கஷ்டமாகிடுது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியாமல், படுக்கவும் முடியல தூங்கவும் முடியல, நைட்டு பூரா சும்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அது ரொம்ப, அப்பா இந்த ராத்திரி முடிஞ்சு எப்போ பகல் வருமோ அப்படின்னு கவலையோடு படுத்துட்ருக்குது. அப்புறம் மறுநாள் விடிஞ்ச உடனே டாக்டர் வந்து வராரு கிளினிக்கு. கிளினிக்கு வந்தவுடனே, அப்போடா டாக்டர் வந்துட்டார், முதல்ல போய் நம்ம உடம்பை கவனிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மங்கி ஏறி குதிச்சு தடபட தடபடான்னு ஓடி போய்
டாக்டர், எனக்கு என்ன டாக்டர் இப்படி ஆகி போச்சு உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு அப்படின்னு பாருங்கள், நேற்று கொடுத்த மருந்தில் இந்த மாதிரி உடம்புக்கெல்லாம் வந்துருச்சுன்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன கேட்குறார், நீ என்கிட்ட ஏமாத்தினா தானே, தினம் பொய் சொல்லி தானே மருந்து வாங்கிட்டு போனேன். ஆமாம் டாக்டர், என்னை மன்னிச்சிருங்க டாக்டர், நான் தெரியாமல் பொய் சொல்லிட்டேன் டாக்டர், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க டாக்டர் அப்படின்னு கெஞ்சுது. ப்ளீஸ் டாக்டர் அப்படிங்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, பாத்தியா இப்போ நீ பொய் சொன்னாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அதனால தான் உனக்கு வந்து இந்த மருந்தை கொடுத்தேன். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லியெல்லாம் மருந்து வாங்கிட்டு போகக்கூடாது, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தானே மருந்து கொடுக்குறோம், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணன அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் மன்னிச்சிருங்க டாக்டர், இனிமேல் நான் வந்து இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி மட்டும் என்னோடய உடம்பை குணப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர், சாரி டாக்டர் அப்படின்னு கெஞ்சுது. அப்போது டாக்டர் உடனே மருந்து கொடுத்துட்டு வேறு ஒரு மருந்தை கொடுத்து, இதை போய் குடி உனக்கு சரியாக போயிடும், இனிமேல் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஏமாற்றி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. உடனே ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர்ன்ட்டு போயிட்டு அது போய் மருந்தை குடிக்குது. மருந்தை குடித்த உடனே கடகடகடன்னு அது உடம்பு சரியாக போயிடுது, அதோடய வீக்கமெல்லாம் வற்றி போயிடுது, இச்சிங்கெலாம் நின்று போயிடுது, சூப்பராகிடுது உடம்பு. அப்போது அதுக்கு வந்து நினச்சிட்டே இருக்குது, அட இந்த டாக்டரை வந்து நம்ம எப்படி ஏமாத்துறோம், இந்த யானை டாக்டர் நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, பரவாயில்ல நாளைக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போய் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து இறங்கி வந்து பார்த்தா டாக்டர் வந்து உட்காந்துருக்காரு. என்ன மங்கி என்னாச்சு, திரும்பவும் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படிங்கிற. ஐயோ இல்லவே இல்லை டாக்டர், சாரி எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல தான் நான் வந்தேன், எனக்கு வந்து உடம்பும் நல்லா ஆயிடுச்சு, இனிமேல் நான் வந்து உங்களோட இருந்து இங்கே வர பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் டாக்டர், உங்களுக்கு உதவியாக இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுது. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் யானை டாக்டர் அங்கிள் சொல்கிறாரு, ஓ அப்படியா, வாங்க வாங்க வாங்க, அப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டு, இனிமேல் நாளையிலேருந்து நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு மங்கி சொல்லு, இல்லை 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 இன்றைக்கே நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகிடுறாங்க. நல்லா அந்த காட்டுக்கு இருக்கிற அனிமல்லையெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணிக்கிட்டு நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக. கதை நல்லா இருக்கா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? தேங்க்யூ, அடுத்த கதையில் சந்திப்போம்.